இன்னைக்கு நம்ம வீடியோல PUBG-ல வந்து நம்ம எப்படி ப்ரோ பிளேயர் ஆகலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா நீங்க ஆயிடலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணவேனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். இது வேற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அம்மா எனக்கு ஒரு ஐபேட் வாங்கி தந்தாங்க. எனக்குன்னு இல்லை, அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து வாங்கி தந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க யூஸ் பண்ணுறதோட நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே ஃபார்முலா தான் நானும் பண்ணேன், ரொம்ப யூஸ் பண்ணேன். அந்த டைமில் பாப்புலராக இருக்கும் பார்த்தீங்களா கேம்ஸு, இந்த சப்வே சர்ஃபர்ஸு, ஆங்கிரி பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கார் கேமு, சரியாக ஞாபகம் 7 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஞாபகம் தான் சொல்லுங்கள். ஓகே, அந்த கேமு, அதுக்கப்புறம் வந்து WWE இமோட்டல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளாண்டுக்கினேன். பைத்தியம் மாதிரி விளாடுவேங்க. எப்போ பார்த்தாலும் ஐபேடில் உட்காந்து கேம் தான் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சரி எவ்வளோ நேரம் தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி. நானும் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஸோ இப்படியே கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் எக்ஸாம் டைமில் உட்காந்து கேம் தான் விளாண்டுக்கினேன், அதுக்கப்புறம் படிக்கிறப்போ கேம் தான் விளாண்டுக்கினேன். எல்லா டைம் கேம் தான் விளாண்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா 7th ஸ்டாண்டர்ட் சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் சென்னையில் வந்து எங்கள் பெரியமா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ஐபேட் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டிஸ்பிளேவும் அந்த ஹோம் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து செம்மையாக நொறுங்கிடுச்சு. அப்போது வந்து ஒரு ராத்திரி 11 போல் இருக்கும். ஸோ ஊரே கூட்டிகிட்டு வர மாதிரி அப்படி பயங்கரமாக அழுதுனேன். எங்கள் பெரியமா வந்து இப்படி இதுக்கெல்லாம் மாதிரி அழுதுற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பெரியமா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு ஐபேட் வாங்கி தந்தாங்க, அதை நான் அநியாயமாக உடச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுனேன். ஆனால் ஆக்சுவலி அதுக்கு நான் அழுதவே இல்லை. இனிமேல் நம்மளை நம்பி ஐபேட் கொடுப்பாங்களா, இல்லை இனிமேல் நம்மளால் கேம் விளாட முடியுமான்னு சொல்லி தான் அழுதேன். சின்ன பையன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரிப்பேர் பண்ண கொடுத்தாங்க, வந்துச்சு. கொஞ்ச நாள் விளாண்டேன், மறுபடியும் ரிப்பேர் ஆச்சு. அது ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்போ வந்து சரியாக ரிப்பேர் பண்ணாதனால மறுபடியும் வந்து கொடுத்தோம். மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட வந்துச்சு, மறுபடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ரிப்பேர் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வருஷமாக வந்து அதை பற்றி யாருமே ஐபேடை பற்றி யோசிக்கவே இல்லை. நானும் வந்து கேட்டுக்கிட்டே ஐபேட் ரிப்பேர் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணுங்கன்னு. நோ ரெஸ்பான்ஸ், நீ அதிகமாக கேம் விளாட்றல, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளில் நான் வந்து கேம் விளாட்றதே மறந்துட்டேன். அப்பப்போ வந்து எங்கள் அம்மா ஃபோனில் வந்து கேமை வந்து டவுன்லோட் பண்ணுவேன், அது கொஞ்ச நாள் கழிச்சு சரி விளையாட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி வந்து ப்ராசஸ் போயிட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து அமைதியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் ஒரு ஆப்பு, 10th எக்ஸாம் முடித்தோன்னே. இந்த வருஷம் 10th எக்ஸாம் முடித்தோன்னே ஒரு கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி, என் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு, இந்த பர்றா நாங்கள் எல்லோரும் ஃபோன்லேயும் வந்து பப்ஜி ஏற்றிட்டோம், நீ ஒரு ஆள் தான் ஏற்றலை, நீ டவுன்லோட் பண்ணிடு வா, நம்ம எல்லாருமே பப்ஜி விளாட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் யோசித்தப்போ இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கலன்னு கிடையாது, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவேன், ஐ மீன் அடிக்ட் ஆகிடுவேன். ஸோ அதனால தான் வந்து நான் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படியே வந்து டெய்லி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரி வாடா வாடா, நீ ஒரு ஆள் தான் இல்லை, ஒரு ஆள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்களும் ரொம்ப கெஞ்சுறாங்களே, நம்மளும் கேமை டவுன்லோட் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணால் என் ஃபோனில் வந்து அந்த கேம் சப்போர்ட் ஆகலை. ஸோ எனக்கு வந்த ஃபஸ்ட்டு தடை என்னாச்சுன்னா அந்த கேம் வந்து சப்போர்ட் ஆகலை. ஒரு சில ஃபோனில் வந்து சப்போர்ட் ஆகாது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் என் ஃபோனில் சாம்சங் டூவோஸு சுத்தமாக சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அடுத்து என்ன பண்ணாலும் பார்க்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரி உனக்காக வேணால் நாங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம், அதுக்கப்புறம் நாங்கள் வேணால் தனியாக போய் பப்ஜி விளாண்டுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணாங்க. ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து பிடிக்கல, பப்ஜி விளாண்டுட்டு இந்த கிராஃபிக்ஸை பார்க்குறப்போ அவங்களுக்கு பிடிக்கல. அடுத்து வந்து என்ன பண்ணால் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பப்ஜி லைட் ஏற்றினாங்க. ஒரு 1.5 விளாண்டுங்க, ராத்திரி 10-11 வரைக்கும் விளாண்டேன். நல்லா விளாண்டேன், அதுக்கப்புறம் பயங்கரமான விளாடல, ஐ மீன் விளாண்டேன், விளாண்டுட்டு எங்கள் அம்மா வந்து திட்டாங்க, டே எவ்வளோ நேரம் விளாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபோனை வச்சிட்டேன், வச்சுட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க திருப்பி கால் பண்ணி வா பப்ஜி லைட் விளாட்லாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படி விளாட்லாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்தோடனே வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போது வந்து என்னையை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி வந்து தோணுச்சு, என்னென்னா நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு. இந்த விஷயம் என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனோன்னா அடுத்த செகண்டே வந்து நான் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, ஏ என்னடா நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம், நீ மட்டும் என்ன வரல அப்படின்னு சொன்னப்போ, ஏ இல்லைடா நான் வரல, எனக்கு பிடிக்கலை, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு சொன்னேன். சரி யாடா நீ, பப்ஜி கூட இல்லை, நீ வேஸ்ட்டுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நான் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பெட்டராக இந்த விஷயத்தில் தெரிகிறேன்னால எனக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, அதுக்கப்புறம் ஜிடி இந்த மாதிரி மூமெண்ட் உள்ள கேம் விளாண்டோன்னா பயங்கரமாக தலைவலிக்கும். 10-15 நிமிஷத்துக்கு மேலே என்னால் விளாடவே முடியாது. அதனால நான் அதுக்கப்புறம் வச்சிடுவேன். ஸோ பயங்கரமாக புலம்புவேன் நான் விளாட்றப்ப, சரி எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அசிங்க அசிங்கமாக திட்டிக்குவேன். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறப்ப வந்து அது எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி நடக்கிறேன். ஸோ நான் ரொம்ப அடிக்டான டைப்புனால, ஸோ இந்த தலைவலினால என்னால் அதில் வந்து அடிக்ட்லேருந்து மீறி வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரம் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல, பட் நான் ரொம்ப நம்புகிறேன். இதெல்லாம் சரி, இதுதான் கண்டென்ட்டா, இதுதான் எனக்கு வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இனிமேல் தான் நான் கண்டென்ட் கூட வரேன். என்னென்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஸ்டோரியில் போட்டிருந்தான், இந்த மாதிரி வந்து இந்த பப்ஜி லைவ் இருக்கும் பார்த்தீங்களா யூடியூப்பில் போகும் பாருங்கள், அதை வந்து நான் 10 மணி நேரமாக கண்டினியூஸாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இதில் என்னடா பெருமை, நீ 10 மணி நேரம் உன் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கடா. ஸோ இதில் போய் வந்து பெருமைப்பட்டு வந்து நான் வந்து 10 மணி நேரம் இந்த பப்ஜி லைவ் உட்காந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி சாரிடா, நான் வந்துட்டு கேட்காம வந்து இந்த இதை சொன்னேன், ஐம் சாரி, நான் நேமை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 10 மணி நேரம் விளாண்டேன்னு சொன்னோன்னே ஒரு வகையில் எனக்கு வந்து சிரிப்பாக இருந்தாலும், இன்னொரு வகையில் வந்து என் ஃப்ரெண்டில் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கேட்டால் அந்த 10 மணி நேரம் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக வேஸ்ட்டு. இதை கேட்டோன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு கும்பல் இருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50th level கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 100th level, அதுக்கப்புறம் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர், ஸோ இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கூடவே ஒரு பாட்டு போடுவாங்க, இப்போ கூட ட்ரெண்டாச்சு, ஆ இந்த ரகிட்டா ரகிட்டா பாட்டு, இந்த பாட்டை போட்டுட்டு போட்டிருவாங்க. எனக்கு புரியல, இல்லை என்னடா இருக்குது, ஏதோ பண்ணியிருக்க ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே தான் ஸ்டோரியாக போட்டுக்கிட்டுருப்பாங்க. எப்போயாச்சும் போட்டால் பரவாயில்ல, எப்போவுமே இந்த குரூப் வந்து இதை மட்டும்தான் ஸ்டோரியாக போட்டுக்கிட்டுருப்பாங்க. இவ்வளோ சொல்கிறியே, உனக்கு பப்ஜியை பற்றி என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பப்ஜியை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு 5% தெரியும். எப்படி இருக்கும், எப்படி விளாடணும், அந்த 1.5 மணி நேரத்தை தெரிஞ்சது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பப்ஜி பிளேயர்ஸ்ன்னு சொன்னோன்னே ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வந்து ஹே நம்மள இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ஜி பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜிடிஏ, அதுக்கப்புறம் லூடோ, இந்த மாதிரி கேம் விளாட்ற எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னென்னா அதிகமாக பப்ஜி விளாட்ற நாடும் அதிக நேரம் பப்ஜி விளாட்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இப்போது சைனாவில் பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாருமே நினச்ச மாதிரி நம்ம தான் இருக்கோம், நம்ம இந்தியா தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுமா? ஸோ செம்ம மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எங்கேயுமே கிடைக்காது. இந்த விஷயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும்னா பயங்கரமாக கொண்டாடணும். அது எப்படி, தேவையில்லாத விஷயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம், தேவையுள்ள விஷயத்தில் நம்ம பின்னாடி இருக்கோம், வேறு லெவல் போங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் கேட்டப்போ ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு, ஐம் சாரிங்க, நான் அப்படி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, பட் அதாங்க உண்மை. ஏன்னா உங்களை நம்பினா அப்துல் கலாம் ஐயாலாம் கனவு கண்டுட்டு போனாரா அப்படின்னு சொல்கிறப்போ உங்களை சொல்ல முடியாது, அவர் மேலே தான் தப்பு சொல்ல முடியும். பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் இந்த மாதிரி கனவு கண்டா, நீங்கள் மட்டும் விளாண்டுக்கிட்டே இருங்க, 24 மணி நேரமும் விளாண்டுக்கிட்டே இருங்க, செம்மையாக விளாடுங்க, செம்ம ஜாலியாக இருங்க, எப்போவுமே ஜாலியாக இருங்க. இவ்வளோ சொல்கிறியே, நீ 24 மணி நேரமும் டைமை வேஸ்ட்டே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஏதாச்சும் சும்மா ஜாலியான வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ எப்பயாச்சு தான், பட் நான் அதிக நேரம் வந்து ஏதாச்சும் புதுசு புதுசாக வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த டைரக்ஷன் ஆக்டிங்கில்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துனிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நான் ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேங்க. நீங்கள் இந்த கொரோனாவை புலம்புறதுக்கு பதிலாக அழகாக இந்த லாக்டவுனில் வந்து எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் தெரியுமா? அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் 5% கூட யூஸ் ஆகாது, காலேஜ்லேயும் தான். நீங்கள் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் படிக்கிறது வந்து ஒரு டிகிரி கிராம் வேறு எதுக்குமே கிடையாது, எதுவுமே வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து 5% யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெளியிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதாவது இந்த ஆகாஷ், இந்த நீட் கோச்சிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது சமைக்க கற்றுக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சமைக்க கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் புதுசு புதுசாக வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு, ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் எனக்கு ஸ்டோரி புக் படிக்கிறோம்னா ஸ்டோரி புக் படிக்கலாம், ட்ராயிங் பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லியிருக்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். பட் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களே நீங்களே டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லாக்டவுனில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்சவொன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு புது மனுஷனாக தான் தெரியுவீங்க. உங்கள் எல்லாருமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஏடா உன்ட்ட அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொரோனா கொரோனான்னு புலம்புறக்கு பதில்
டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லைடா நீ சொல்கிறது நான் இருக்கிறா கேட்கணும், நான் கேமில் தாண்டா விளாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் இஷ்டம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே சொன்னீங்கன்னா நீங்கள் செம்ம காண்டாயிடுவீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி. ஸோ என்ன டிப்ஸு பப்ஜியில் எப்படி ப்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறப்போ வந்து லைட்டாக காண்டாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் உட்காந்து பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய கேம் விளாடுற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த வீடியோ பார்த்து மாறினாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எல்லாரையும் வந்து நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவசியம் கிடையாது. பட் உங்களால் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணேன். அண்ட் அகெயின் 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 ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஸோ ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட், திஸ் இஸ் அகத்தியன் நாராயணன். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னென்னா பப்ஜிலாம் பேன் பண்ணிட்டாங்களே அப்படி எப்படி நான் பப்ஜி பப்ஜின்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் பப்ஜி அந்த வீடியோ பற்றி பேசினா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜி பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அன்றைக்கி தான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்போ தான் வந்து பப்ஜியை பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இது ஒரு குழப்பமாக போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் அதிகமாக பப்ஜி பப்ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து வீடியோ போடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து புரிஞ்சிச்சு, நிறைய பேர் வந்து பப்ஜிலேருந்து நிறைய கேம்ஸ்க்கு மாறிட்டீங்க. பழைய மாதிரி அந்த மாதிரி மினிமல்டியா, அதுக்கப்புறம் வந்து கேண்டி கிரஷ்ஷு, அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருக்குமே கால் ஆஃப் டியூட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ்க்கு மாறிட்டீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பப்ஜி வந்து கொரியன் வெர்ஷனுக்கு வந்து நிறைய பேர் மாறிட்டீங்க. அதே மாதிரி வந்து ஏதோ புதுசாக ஏதோ பப்ஜி வருதுன்றாங்க. சாரி தெரியல. ஸோ அது அந்தளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுமா அடிக்ட் பண்ணுமா அப்படின்றது தெரியல. பட் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து லிமிட்டாக விளாண்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் லிமிட்டாக விளாட்றீங்கன்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லணும். அவங்கள்ட்ட போய் கேளுங்கள், இந்த மாதிரி வந்து நான் லிமிட்டாக விளாட்றேன்னா அப்படின்னு கேளுங்கள். நான் எவ்வளோ நேரம் விளாட்றேன், ரொம்ப நேரம் விளாட்றேன்னா அப்படின்னு கேளுங்கள். அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டாக விளாட்லன்னா அர்த்தம். உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்காதீங்க, ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் விளாட்றீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் லிமிட்டாக விளாண்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் வந்து அளவுக்கு மீறி விளாண்டிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் மாறும். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு லிமிட்டாக விளாடுங்க, இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிங்க, கேம் விளாட்றது நிப்பாட்டிடுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க, நிறைய சஜஷன்லாம் கொடுக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க.